ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் சுரேஷ். இப்போ இன்றைக்கி நம்ம சுவரொட்டி வறுவல் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னால் இதில் உள்ள நன்மைகளை பார்த்துக்கலாம். இது வீக்லி ஒன்ஸுக்கு நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா ரத்தத்துக்கு ரத்தம் ஊறுறது, வேற இதயத்துக்கு, இந்த கல்லீரல் எல்லாத்துக்குமே இது ஒரு நல்ல ஒரு மருந்து மாதிரி. அதை வறுவல் செஞ்சு சாப்பிட்டா நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் பலன் கொடுக்கும். இப்போ எப்படி கட் பண்ணிக்கலாம், எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இந்த சுவரொட்டியை நல்ல பொடிசாக ஃபைன் சாப் பண்ணுற மாதிரி நல்லா கட் பண்ணிக்கணும். அப்போந்தான் குயிக்காக பாயில் ஆகும். நம்மளுக்கு அதுதான் மெயின். டைம் இழுத்துட்டே இருக்கக்கூடாது. அப்புறம் 10 நிமிஷம் 15 நிமிஷம் இருக்கக்கூடாது. குயிக்காக பாயில் பண்ணி நம்ம ரெடி பண்ணி சாப்பிட்ற மாதிரி தான் நம்ம எப்பவுமே ரெடி பண்ணிகிட்டு இருக்கோம். இது ஒரு ஆண்டாம் கொடுத்த வரப்பிரசாதம் மாதிரி, ரத்தத்துக்கு இன்க்ரீசஸ் பண்ணுற மாதிரி, இந்த ஃப்ரூட்ஸில் வந்து பொமக்ரேனைட் இருக்க மாதிரி, நம்மளுக்கு ஆட்டிலேருந்து கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான மருந்து மாதிரி இது சுவரொட்டி. ரேட்டு காஸ்ட்லியாக இருந்தாலும் நம்மளுக்கு உடம்புக்கு ஒரு நல்ல ஒரு புத்துணர்ச்சி தரக்கூடிய, ஒரு ரத்தத்தை ஊற வைக்கக்கூடிய ஒரு நல்ல மருந்து. சுவரொட்டி வறுவலுக்கு தேவையான பொருட்கள் பார்த்துக்கலாம். தேவையான அளவு இஞ்சி பூண்டு, ஒரு அரை பல்லாரி பயன்சா பண்ணி வச்சுருக்குறது, பெருஞ்சீரகம், நல்ல மிளகும் சீரகமும் பவுடர் பண்ணது, மிளகாத்தூள், மல்லித்தூள், சால்ட்டு. நம்ம ஒரு ஆட்டுக்கு உள்ள சுவரொட்டி எடுத்துக்கிறோம். அதையும் நல்லா மஞ்சள் பொடி போட்டு நல்லா வாஷ் பண்ணி வச்சுக்கிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், சமைக்கலாம். பாத்திரம் நல்லா சூடாயிடுச்சு. இந்த டைமில் ஒரு குளிகரண்டி தேங்காய் எண்ணெய். இது தாளிச்சத்துக்கு நம்ம பட்டையை எதுவும் சேர்க்கலை, பெருஞ்சீரம் மட்டுமே, கொஞ்சம் பெருஞ்சீரம். நம்ம கட் பண்ணி வச்சுக்கிற வெங்காயம் அதையும் போட்டுக்கலாம். ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு அதை ஆட் பண்ணிக்கலாம். நல்ல மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கலரி விட்டுக்கலாம். இந்த டைமில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற சுவரொட்டியை ஆட் பண்ணிக்கலாம். நல்லா எல்லா பிரித்து போட்டுருங்க. எல்லா இடத்துலையும் மசாலா நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கலரி விட்டுக்கலாம். இந்த டைமில் ஒரு 1/4 கப் தண்ணி நலந்து வச்சுருக்கேன், அதையும் ஊற்றிக்கலாம். 1/4 கப் ஊற்றினா போதும், அது லைட்டாக பாயில் ஆகுதுக்கு. அதுக்கப்புறம் நம்ம மசாலாவை ஆட் பண்ணிக்கலாம். மசாலா தூள் என்ன தூள் உண்டோ அதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். அது வரைக்கும் இது ஒரு பாதி அளவுக்கு பாயில் ஆகணும். ஆவிச்சுன்னா நல்ல மசாலா போடும்போது அந்த டேஸ்ட் நல்ல டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நல்லா ட்ரை ஆகிட்டு இந்த டைமில் நம்ம இந்த ஃபுட்டுக்கு தேவையான மசாலாவை ஆட் பண்ணிக்கலாம். மல்லித்தூள் ஒரு டீஸ்பூன், மிளகாத்தூள் ஒரு டீஸ்பூன், பெப்பர் பவுடரும் சீரக பொடியும் சேர்த்து வச்சுக்கிறேன். அது ஒரு 1/2 டீஸ்பூன். மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது வாரத்தில் ஒரு நாள் சாப்பிட்டாலே நம்மளுக்கு ஒரு நல்ல ஒரு உடம்பில் ஒரு புத்துணர்ச்சியை கொடுக்கும். நல்ல ட்ரை ஆகிற லெவலுக்கு நல்ல சாத்தை பண்ணி விட்டுக்காங்க.
கடைசியாக ஒரு கால் டீஸ்பூன் தேங்காய் ஆட் பண்ணிக்கோங்க. இது உங்களுக்கு ஒரு நல்ல ஃப்ளேவரும் ஒரு நல்ல டேஸ்ட்டும் கொடுக்கும், உடம்புக்கும் ஒரு நல்லது தேங்காய். இதை நம்ம ஃப்ரை பண்ணும்போது கொஞ்சம் ஸ்லோ ஃப்ளேமில் ஃப்ரை பண்ணால் நான் லைட்டாக அடிபிடிக்காமல் இருக்கும். நல்லா வதங்கிட்டுருக்கு. இது எல்லாருமே ஈரல் மாதிரி இருக்கும்னு நினச்சிட்டாங்க. இது ஈரலுக்கும் இதுக்கும் டிஃப்ரெண்ட் இருக்குது. இது கொஞ்சம் நான் ரப்பர் மாதிரி, லைட் ரப்பர் மாதிரி இருக்கும், உள்ளே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஈரல் வந்து மாவு மாதிரி இருக்கும், அந்த கண்டென்ட்டும் இது வராது. அதுக்குன்னு போட்டு ரொம்ப நேரம் பாயில் பண்ணாதீங்க. மீடியம் குக்லேயே, மீடியம் ஃப்ளேம்லேயே குக் பண்ணுங்கள். ஒரு 10 நிமிஷம் இந்த ப்ராசஸே நடந்தால் போதும். கொஞ்சம் நேரம் தண்ணி ஊற்றி வேக வைக்கும், லைட்டாக ஃப்ரை பண்ணுறோம். இதே போதும், நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும். கடைசியாக அந்த ஃபுட்டுக்கு தேவையான உப்பு ஒரு டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கணும். நம்மளுக்கு அமௌண்ட்டு கம்மியாக இருக்கிறதுனால ஒரு டீஸ்பூன் தேவையான அளவாக இருக்கும், கரெக்டாக இருக்கும். நல்லா ஃப்ரை ஆகிட்டு ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம சுவரொட்டி எப்படி செய்ய, இந்த சுவரொட்டி வறுவல் எப்படி செய்யலாம்னு பார்த்தோம். அடுத்த வீடியோவில் இதை விட பெஸ்ட்டாக ஒரு நல்ல வீடியோவோடு நம்ம சந்திக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.